வணக்கம். இன்னைக்கு மானஸ் கிச்சனில் இங்கே கிடைக்கக்கூடிய ஆப்பம் இடியாப்பம் பொடியில் ஒரு முறுக்கு பண்ண போகிறோம். ஈவினிங் ஸ்நாக்குக்காக பண்ண போகிறோம். நான் இன்றைக்கி எடுத்துருக்கிறது இந்த ரைஸ் பவுடர் அண்ட் ஆல்சோ பாசிப்பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்துருக்கோம். பாசிப்பருப்பு மட்டும் இல்லாமல் பொட்டுக்கடலை, அதாவது ரோஸ்டட் கிராம் கொஞ்சமாக எடுத்துருக்கோம். அது இல்லாமல் உதர் டால் எடுத்துருக்கோம். ஸோ இது ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்துருக்கோம். இதெல்லாம் வந்து கலர் மாறாமல் வறுத்து எடுத்துக்கணும். நீங்கள் இந்த மூந்தால் வறுக்கும் போதே கொஞ்சமாக பொட்டுக்கடலையை போட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அந்த சூட்லேயே வறுத்து எடுத்துக்கலாம். உதர் டால் பார்த்திங்கன்னா அதை வந்து நீங்கள் நல்லா கலர் மாறாமல் வறுத்து எடுத்துக்கலாம். ஸோ இதை வறுத்து எடுத்து நல்லா வந்து கூல் பண்ண வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு பேனில் கொஞ்சம் ஆயில் போட்டு ரெடி பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா அடுத்து என்ன பண்ணலாம், இந்த பவுடர் எல்லாமே மிக்சியில் மிக்சி ஜாரில் போட்டு நல்லா பவுடர் நைஸ் பவுடராக அரைச்சி எடுத்துக்கணும். இன்றைக்கி நாம் அரிசி பவுடர் எவ்வளோ எடுத்துருக்கோம்னு கேட்டிங்கன்னா ஒரு 250 கிராம்ஸ் மட்டும்தான் எடுத்திருக்கோம். ஸோ இந்த 250 கிராம்ஸ்க்கு நாம் இப்போ அரைச்சி வச்ச அந்த பவுடரையும் இதோட ஆட் பண்ணுறோம். ஸோ இதை ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் சால்ட் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ரெண்டு பவுடரையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ காய்ச்சி வச்சுருக்க அந்த எண்ணெயிலேருந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்து இந்த மாவோட ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் கொஞ்சமாக பட்டர் ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம். ஸோ அதை நீங்கள் காய்ச்சி போட்டாலும் சரி, இல்லை அப்படி போட்டாலும் சரி, இந்த மாதிரி எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறோம். இப்போ பாருங்கள், நம்ம வந்து ஆயில் இதில் போடுறோம். தேவையான அளவு சால்ட்டும் போட்டாச்சு, கொஞ்சம் ஓமமும் இதில் ஆட் பண்ணியாச்சு. கையில் நல்லா க்ரஷ் பண்ணி போட்டிங்கன்னா அது நல்லா வாசமாக இருக்கும். ஸோ இது எல்லாமே போட்டு நல்லா மாவை மிக்ஸ் பண்ணி முறுக்கு அச்சில் மிக்ஸ் பண்ணி வச்சாச்சு. ஸோ இப்போ இந்த அச்சு வந்து ஈஸியாக ஒரு ஒன் ஹேண்ட்லேயே நமக்கு புழியலாம். இது வந்து ஒரு பேப்பர் டிஷ்யூ பேப்பரில் போட்டு அதை புழிஞ்சி அதுக்கப்புறம் எடுத்து கரண்டியில் வச்சு போடுவாங்க. ஸோ இந்த மாதிரிலாம் தேவையில்லை, ஈஸியாக நம்ம அப்படியே டைரெக்டாக ஆயிலே புழிஞ்சிடலாம். இந்த மாதிரி சின்ன சின்ன முறுக்காக போட்டிங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 20-25 முக்ஸ் இருக்கும் முறுக்கு வந்து இதில் நமக்கு கிடைக்குது. சூப்பராக இருக்குது பாருங்கள், கலரும் சூப்பராக இருக்குது, டேஸ்ட்டும் வந்து நல்லா சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் வந்து இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த மாதிரி நல்ல வெள்ளை முறுக்கு வேணும்னா வறுபடும் போது கொஞ்சம் கலர் மாறாமல் வறுத்து எடுத்தீங்கன்னா இந்த கலர் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். நீங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு கண்டிப்பாக உங்கள் ஒப்பீனியனை சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், இதில் வந்து எப்படி நம்ம ஒன் ஹேண்ட்லேயே வந்து புழிஞ்சு எடுக்கிறோம் பாருங்கள். நல்லா ஒரு ஒரு முறுக்காக போட்டுட்ருக்கோம். ஸோ இது வந்து எவ்வளோ அழகாக வந்து குக் ஆகுது பாருங்கள். டைரெக்டாக போகும்போது போடும்போது என்ன ஆகும்னா நல்லா சீக்கிரமும் குக் ஆகும். அட் த சேம் டைம் வந்து நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் வச்சு தான் இந்த முறுக்கை குக் பண்ணோம். ஸோ நம்ம முறுக்கு வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸோ முன்ன சொன்ன மாதிரி கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஒன்ஸ்.